அழகா. இந்த அப்பா பேர் தாமோதரன், அம்மா பேர் அமுதா. இந்த சொந்த ஊர் தேனி நகரம். என்னுடைய லட்சியம் வந்து ஒரு விண்வெளி வீராங்கனை ஆகுறதா சின்ன வயசுல என்னுடைய கனவு. பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரியமான ஸ்கூல் படிக்கிறப்போ எக்ஸாண்டர் படிக்கிறப்போ இன்ஸ்பயர் அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நான் வாங்கிக்கிறேன். அதுக்கடுத்து நிறைய நைன்த் ஸ்டாண்டர்டில் சுரிதா வினேஸ் பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் நிறையா படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த ஸ்பேஸில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் எனக்கும் ஸ்பேஸ் போகணுன்ற அந்த வாஞ்சி வந்து நம்ம பேர் தூண்டுச்சு. சின்ன வயசுலேருந்து அந்த காலர் சின்ன சின்ன காரியங்கள் வந்து வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நோக்கமாக எனக்கு மாறிச்சு. அதுக்கடுத்து இதுக்கு முக்கிய ஒரு புள்ளியாக எது இருந்ததுன்னா ஐஎஸ்ஆர்ஓடைய காம்படிஷன். டென்த் படிக்கிறப்போ அந்த காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐஎஸ்ஆர்ஓடது. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்டர்நெட் வசதி வர எதுவுமே இல்லை. புக்ஸ் வந்து நிறைய படிக்கிற பழக்கம் வந்துருக்கு. அப்பா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புத்தகம் ஸ்பேஸ் ரிலேட்டடாக வாசித்து அந்த புத்தகங்கள் அந்த காம்படிஷனுக்கு எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஸோ அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் கடவுளை கிருபையில் நான் வின் பண்ணேன். அப்போ வின் பண்ணிவிட்டு அவனை டேரெக்டாக போகிறப்போ ஐஎஸ்ஆர்ஓட போகிறப்போ அப்பா அவள் ஐஎஸ்ஆர்ஓ இயக்குனராக இருந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எனக்கு சந்திராயன் 1 சாட்டலைட்டே எனக்கு அவார்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அவார்ட். ஏன்னா இந்த சேட்டலைட் வந்து அது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எனக்கு அப்படியே கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அவார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காம்படிஷன் சீனியர் லெவலில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 12th ஸ்டாண்டர்டில் சீனியர் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்பையும் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அவையும் வின் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு இன்னொரு அவார்ட் கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த சயின்டிஸ்ட் வந்து நான் ரெண்டு தடவை வாங்குறதை பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு நீ எங்கேருந்து வர கேட்டாங்கன்னா தேனின்னு சொன்னால் அவளால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா எப்பயுமே ஒரு சயின்டிஸ்டுடைய பிள்ளைங்களோ இல்லாட்டி முக்கியமான சிட்டிஸ்லேருந்து வரவங்க தான் வருவாங்க. ஸோ அந்த தேனின்ற பிளேஸ் ப்ளேஸே அவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அந்தளவுக்கு அந்த இடத்துல வரப்போ ஒரு நான் தமிழ் வழி கல்வி நான் கட்டுற ஒரு பொண்ணு அப்படின்றப்போ அவங்களால் சுத்தமாக அதை நம்ப முடியலை. என்னுடைய ஆம்பிஷனை கேட்டப்போ நான் அஸ்னாட் ஆகும் சார்ன்னு சொன்னேன். 12th முடிச்சுட்டு என்ன படிக்கிறது விரும்புகிறீங்கன்னு கேட்டப்போ நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது விரும்புகிறேன் சார்ன்னு சொன்னி. அப்போ நீங்கள் இந்தியாவில் படிக்கிறோம் அப்படின்னா ஐஐடியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஐஐடின்ற வேர்டு எனக்கு அப்போ தான் புதுமையாக இருக்கும். ஏன்னா நான் தமிழ் வழி கல்வி நான் இங்கே இருந்த இடத்துல இங்கே படித்ததுனால எனக்கு அந்த வார்த்தை எப்படி அது என்ன எனக்கு தெரியாத இருந்தாலும் சொல்லி தான் தெரிய வந்துச்சு. நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அந்த ராக்கெட் டேரெக்டாக பார்க்கணும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ இதில் உள்ள கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக ராக்கெட் பார்க்குறது வந்து செய்கிறது பார்க்க வச்சாங்க. அப்போ வந்து இந்த பேசி செய்கிறதுலாம் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்கிறது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அதை தொட்டு பார்க்குறப்போ அதிலே காரியங்கள்லாம் இப்போ கேட்டோம். அப்போ சயின்டிஸ்ட் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு இன்னும் அந்த ஆர்வம் அதிகமாகச்சதுக்குள்ளே ஏறி உட்காந்து நான் கேட்டு பண்ணணுன்ற அந்த விருப்பம் வந்து எனக்கு கிடச்சி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அவங்க நான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த 4 இயர் வந்து என்னோடய ஸ்டடிஸுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. நிறைய மீடியாவில் எனக்கு இந்த அவார்ட்ஸ் வாங்குறது மூலமாக அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்தது மூலமாக பப்ளிஷ் ஆன அந்த ஆர்டிக்கல் மூலமாக நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப் மூலமாக நல்லா படித்தேன். இப்போ 4th இயர் முடிஞ்சிருச்சு. நம்ம கரெக்டாக முடிக்கிறப்போ ஒரு ஆஸ்ட்ராட் ஆகுன்ற எய்மோடு இருக்கேன். ஏன் வந்து நாசாலேயோ ரஷ்யாலேயோ மற்ற கண்ட்ரீஸுக்கு வந்ததுக்கு இந்தியாவிலேருந்து போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். ஸோ அதுக்கு ஏதுவாக அந்த 2021 ககன்யான் மிஷன் வந்து அவங்க வந்து பண்ண போகிற சொல்லிட்டு ஐஎஸ்ஆர் வந்து கன்ஃபார்மாக அறிவித்தாங்க. ஸோ வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து போகிறதுக்கு இந்தியாவிலேருந்து போகணும் அப்படின்றனால வெறும் ஒரு டிகிரி முடித்து நான் வந்து இந்த ஐஎஸ்ஆரில் வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்து அப்ளை பண்ணாமல் வேறு தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்போ தான் வந்து போராட்டம் இருக்கிற அனலாக் ஆஸ்ட்ரோனட் ட்ரைனிங் சென்டர்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஆஸ்ட்ரோனட்டுக்கு வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நான் இப்போ 4th இயர் ஸ்டடீஸோட இப்போ இன்னொரு சைடு வந்து இந்த ட்ரைனிங்காக ஆயத்தமாகிற காரியமே நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரைனிங்கான எல்லா டெஸ்ட்டுமே இப்போ நான் இந்த ஏவியேஷன் அகாடமியில் எல்லாம் எடுத்து நான் சப்மிட் பண்ணுறப்போ நான் செலக்ட் ஆனேன். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஜூலையோட ட்ரைனிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கில் முக்கியமாக மார்ஸ் அண்ட் மூனில் இருக்கிறதால அந்த தனியாக தனிப்படுத்தப்பட்ட சிமுலேஷன்ஸில் எப்படி நம்ம என்னென்ன ரிசர்ச் பண்ண போகிறோம் அதுக்காகவும் ராக்கெட்டுடைய ஸ்பீடு நம்ம வந்து உடலில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கான எல்லா அந்த உடலில் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு அந்த ட்ரைனிங்கும் ராக்கெட்டு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அந்த காரியங்களும் அதுக்கடுத்து இந்த யுஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியில் நம்ம இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற ஆஸ்ட்ரோனாட்ஸோடைய அவங்க டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம எப்படி ரெடி ஆகிட்டு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்ற காரியங்களும் இந்த மிட்டல் வேர்க் கூறானுடைய பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எப்படி இருந்துச்சு அந்த காரியங்கள்லாம் எல்லாமே ஒரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் ஆகப்பட்ட ஆஸ்ட்ரோனாட்டை நாங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியா வரப்போ எப்பயுமே ஒரு ஆஸ்ட்ரோனாட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு நார்மல் பர்சனை தான் அதுக்கு ட்ரெயின் ஆகப்பட்ட ஆஸ்ட்ரோனாட்டை மாற்றுவாங்க. நம்ம அதுக்கு ட்ரைனிங்லாம் எப்பயும் முடிச்சுட்டு வரப்போ இந்தியாவில் அப்ளை பண்ணுறப்போ நிச்சயமாக இந்த வயல்நாட்டு இந்த கவர்னர் மிஷனுக்குரிய அந்த ஒரு அனுப்புற அந்த 3 வயல்நாட்டில்
வந்து நான் அப்ளை பண்ணி முதல் வரலாற்றில் இந்தியாவுடைய தமிழகத்தை சேர்ந்த